வணக்கம். சற்று முன்பில் நம் முக்கிய தகவலின்படி தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றிய தற்போது மழை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை, எந்தெந்த மாவட்டங்கள் தெரியுமா, தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு. இது குறித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உள் தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக 7/4/2022 ஆகிய இன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் 8 மற்றும் 9 ஆகிய தேதியில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதி தென் தமிழகம், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 11/11 தென் தமிழகம், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மேலும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு 5-க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதங்கள் கட்டாயம் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை என தற்போது முக்கிய தகவல் வெளியிட்டுள்ளார் சென்னை வானிலை ஆய்வு மையம். நன்றி, வணக்கம்.